வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ஃபைவ் வெரைட்டி ஜூஸ் போட போகிறேன், அது என்னென்னு பார்க்கலாம். மாம்பழ ஜூஸ், மாதுளப்பழ ஜூஸ், கொய்யா ஜூஸ், கேரட் ஜூஸ், லெமன் ஜூஸ். இது எல்லாத்துக்குமே நான் நாட்டுக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ரெடி ஆயாச்சு பாருங்கள், மிக்ஸியில் அடித்தாச்சு. பால் மிக்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நாட்டுக்கரை. அவ்வளோதான் மேங்கோ ஜூஸ் ரெடி. ஃபைவ் நிமிஷத்தில் இப்போ நாட்டுக்கரை போட போகிறேன். லெமன் ஜூஸ் ரொம்ப ஈஸி, நம்ம எப்பவுமே நார்மலாக போடுவோம், நான் சக்கரை ஆட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து நாட்டுக்கரை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையானவே நாட்டுக்கரை போட்டுக்கோங்க. எப்படி பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். கேட்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் பாருங்கள், நல்லா மிக்ஸியில் அடிச்சிட்டேன். ஆனால் விதை அடப்படக்கூடாது பாருங்கள். விதை ஒன்று அப்படியே இருக்குது, மேலே இருக்க அந்த பழம் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகணும். இது அப்படியே வடிகட்ட வேண்டியது தான். இதை வடிகட்டிட்டு ஜூஸ் போட வேண்டியது தான். ஃபுல்லாக ஃப்ரெஞ்சாச்சு, ஜூஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஈஸி, சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷல். டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க. தேவையான அளவு நாட்டுக்கரை போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நாட்டுக்கரை போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள், ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு பெரிய கேரட் எடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஒரு பெரிய கேரட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதோடு சேர்ந்து நாட்டுக்கரையும் போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வடிகட்ட வேண்டியது தான். நாட்டுக்கரை கரைஞ்சிருச்சு. ஒரு ஜூஸ் பாருங்கள் எப்படி வருதுன்னு, சூப்பராக ஈஸியாக வந்துடும். கொய்யாக்காய் ஜூஸ் பாருங்கள், கொய்யாவை நல்லா அரைச்சிட்டேன், சூப்பராக அரைச்சிடணும். கொட்டை இதில் அரைப்பட்டாலும் நல்லது தான், கொட்டையில் தான் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா அரைச்சிக்கோங்க. ஆனால் இதை வந்து நம்ம வடிகட்டாமல் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாட்டுக்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வடிகட்ட வேண்டியதுதான். தேவையான அளவு நாட்டுக்கரை போட்டுக்கோங்க. வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணவே இல்லை நான், நாட்சக்கரை தான். தயவு செய்து வெள்ளச்சக்கரை யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக அடிச்சு பாருங்கள் ஜூஸு, சூப்பராக. இதை நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பாருங்கள், நல்லா வடிகட்ட வேண்டியது தான், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதெல்லாம் வெளியே வாங்காதீங்க, தயவு செய்து வீட்டிலையே பண்ணி கொடுங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா கடையிலையும் கிடைக்குது, தாராளமாக செய்யலாம். நம்ம வீட்டில் தான் இருக்கோம் இப்போது, அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இது கேரட் ஜூஸ், மாதுளப்பழ ஜூஸ், மாம்பழ ஜூஸ், லெமன் ஜூஸ், கொய்யா ஜூஸ். சூப்பராக இருக்கும், சம்மருக்கு செமையாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் ஒரு ஜூஸ் போட்டு டெய்லியும் நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் சம்மரை நம்மளால் சமாளிக்க முடியும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. என்னோடய வீடியோ டெய்லி 2:30 மணிக்கு வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஈஸியான டிஷ் தான் எல்லாம் சொல்லியிருப்பேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.